ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். ஸ்டீவனை யார் சுற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் பார்ட் ஒன்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ரொம்ப பேர் ரொம்ப அழகாக கெஸ் பண்ணியிருந்தீங்க, நல்ல வித்தியாசமாக திங்க் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே இந்த ஸ்டீவனை யார் சுட்டா, இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டீவனோட வாழ்க்கை என்ன மாதிரி திரும்பிச்சு, இந்த கேஸில் இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்ட் ஒன்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டீவனை ட்ரேசி தான் சுற்றுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஏன் செலஸ்டியோட ரெண்டு பொண்ணுகளுமே ட்ரேசியை நோக்கி தான் கை காமிக்கிறாங்க. பட் ட்ரேசி என்ன சொல்கிறாங்க, எனக்கும் இந்த கிரைமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, இந்த ட்ரேசியை பற்றி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஹண்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வேட்டைக்கு போகிறதுக்காக ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே, உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, உங்களால் துப்பாக்கியில் சுட்டு நிறைய பழக்கமும் இருக்குது, உங்கள் துப்பாக்கியை டெஸ்டிங் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஃபாரன்சிக்கில் பேலிஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஒரு கிரைமில் யாராவது ஒருத்தவங்க துப்பாக்கியால் வச்சு சுட்டாங்க அப்படின்னா இறந்து போனவரோட உடம்புலேருந்து துப்பாக்கி குண்டு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பேலிஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இந்த துப்பாக்கியிலிருந்தா இந்த தோட்டா வந்ததா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதா அந்த பேலிஸ்டிக் டெஸ்ட். அதை பார்க்கும்போது ஸ்டீவனோட உடம்புல இருந்த துப்பாக்கி குண்டு ட்ரேசியோட துப்பாக்கியிலிருந்தா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேலிஸ்டிக் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணதுனால சந்தேகமே கிடையாது, ஸ்டீவனை இந்த ட்ரேசி தான் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவனை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக ட்ரேசியை ஃபைனலாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டீவனோட வயிற்று பகுதியில் துப்பாக்கி குண்டு பாஞ்சதுனால, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட வயிற்றுப்பகுதியில் இருக்க நிறைய உறுப்புகள் டேமேஜாக இருக்குது. அவருக்கு பலவித அறுவை சிகிச்சைகள் பண்ணி தான் அவரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டீவனால் நடக்கக்கூட முடியல, கம்ப்ளீட்டாக வீல் சேரில் தான் இருக்காரு. அதாவது அவர் உடம்பை லேசாக இப்படி புஷ் பண்ணி லேசாக நகர்த்தினா கூட அந்த ஊண்டுலேருந்து பிளட் லீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது. அதனால் இவரோட ஊண்டு அதோட காயத்தை எல்லாத்தையும் டெய்லி கிளீன் பண்ணி மருந்து போகிறதுக்காக ஒரு நர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. பட் அப்படி இருந்தால் கூட ஒரு தேர்ட் பர்சன் நர்ஸ் கிட்ட தன்னோட சட்டை இல்லாத உடம்பை காமிக்கிறதுல ஸ்டீவனுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இனிமேல் நர்ஸ் வேணாம், என்னோட மனைவி செலஸ்டி என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால செலஸ்டி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி இந்த ஸ்டீவனை குளிக்க வைக்கிறதுலேருந்து அவரோட காயத்துக்கு மருந்து போட்டு அவரை ரொம்ப நல்லாவே பார்த்துட்ருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்க இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் ஸ்டீவனுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவரோட உடம்புல ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது. அவரோட பிரைவேட் பார்ட்டில் அந்த இன்ஃபெக்ஷன் வரவிட்டு அவரோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாக ஆரம்பிக்குது. இனிமேல் இவரை வீட்டில் வச்சிருந்தார் ரிஸ்க் அப்படின்னு 2000 இந்த ஸ்டீவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவர் வயிற்றில் துப்பாக்கி குண்டு பாஞ்சதுனால பல காம்ப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வேறு வந்ததுனால டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இந்த ஸ்டீவனோட உயிரை காப்பாற்ற முடியல. பட் ஸ்டீவன் இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் வயிற்றில் பாஞ்ச துப்பாக்கி குண்டு தான் காரணம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்கில் தான் ட்ரேசியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டீவன் இறந்து போனதுனால அந்த ட்ரேசி மேலே இருக்கிற வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுது. ஸ்டீவனை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ட்ரேசியோட கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. இந்த ட்ரேசிக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்குது. பேலிஸ்டிக் ரிப்போர்ட் வழியாக இவங்க துப்பாக்கியிலிருந்தால் அந்த குண்டு பாஞ்சதுன்னு உறுதிப்படுத்துறதுனால இப்போ ட்ரேசி கிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையிலே இந்த கொலையை பண்ணீங்கன்னு கன்ஃபஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மரண தண்டனை கேட்க மாட்டோம். பட் இல்லை, இந்த கொலையை நான் இன்னுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரண தண்டனை தான் நாங்கள் வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு ஃபைனலாக ட்ரேசி இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபஷன் பண்ணிக்கிறாங்க. என்னோட துப்பாக்கியை வச்சு நான் தான் ஸ்டீவனோட வயிற்றில் சுட்டேன் அப்படிங்கிறதையும் கன்ஃபஷன் பண்ணிக்கிட்டதுனால ஸ்டீவனை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ட்ரேசிக்கு பரோலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேசி எதுக்காக ஸ்டீவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதா, அதுக்குரிய நோக்கம் என்ன, மோட்டிவ் என்ன அப்படின்னு இந்த ட்ரேசி கிட்டே கேட்கும்போது ட்ரேசி ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறாங்க, ஸ்டீவனை நான் தான் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணேன், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. பட் அதே டைத்தில் என்ன காரணத்துக்காக நான் ஸ்டீவனை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் ரிவீல் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸ்டீவன் அப்படிங்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இறந்து போயிட்டாரு, அவங்கள கொலை பண்ண ட்ரேசி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க மனைவி செலஸ்டியோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தன்னோட கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சோகத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தா அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறது, லாஸ் விகாஸு அவங்க கேசினோக்கு போயிட்டு ஊரை சுற்றுறது அப்படின்னு அவங்க வாழ்க்கையை பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஏன் ஸ்டீவன் இறந்து போனது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுத்துருக்கு. தெருவில் எங்கேயோ யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனரை கல்யாணம் பண்ணிட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த சொத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த செலஸ்டிக்கு வந்தது. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை ஏற்படுத்தது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட நிப்பாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 41 மதிக்கத்தக்க ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நபரோட டேட்டிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டீவன் இறந்து போய் 2 கழிச்சு அந்த ஜான்சனை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கேஸ்ல இனிமேல் என்ன இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் இனிமேல் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஜெயில ட்ரேசி தன்னோட தண்டனை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது வெளியில தன்னோட செலஸ்டி அப்படிங்கிற ஃப்ரெண்டு என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறாங்க. அதுவும் அவங்க இன்னொருத்தரை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த ட்ரேசிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உடனே வக்கீல் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேரை கூப்பிட்டு நான் என்ன காரணத்துக்காக ஸ்டீவனை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறக்குரிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் ரீஹாபிலேஷனுக்காக போயிருக்காங்க. அங்கே 2 நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நாளடைவில் அது காதலாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் வந்ததுக்கப்புறம் கூட ஸ்டீவனோட வீட்டில் வச்சு இவங்களோட காதல் தொடர்ந்துட்டுருக்கு. அந்த காதல் உடல் அளவிலும் போக ஆரம்பிக்குது. இதுதான் இந்த செலஸ்டியோட 2 நேராக பார்த்து அதை பற்றி ஸ்டீவன் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த செலஸ்டி தன்னோட காதலி ட்ரேசி கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுது புலம்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தெருவில் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப பணம் அப்படிங்கிற ஒரு பிரதான நோக்கத்துக்காண்டி தான் இந்த ஸ்டீவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த ஸ்டீவன் ஒரு மிகப்பெரிய குடும்பக்காரன். என்ன மட்டுமல்ல, என்னோட 2 உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் 4 குடும்பப்படுத்திட்டு இருக்கான். ஏண்டா இந்த ஸ்டீவனை கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ட்ரேசியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க. பட் நாளடைவில் இந்த ஸ்டீவனோட கொடுமை 4 அதிகமாயிட்டே போகும்போது ஒரு நாள் இந்த செலஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டீவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இப்படி அவனோட கொடுமை அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கிற தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரேசி சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுகிற, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது செலஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டீவனை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, 2 சேர்ந்து பிளான் பண்ணலாம், இந்த ஸ்டீவனை நம்ம 2 சேர்ந்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லி பக்காவா 2 ஒரு பிளான் போடுறாங்க. செலஸ்டி ட்ரேசி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டீவனை போட்டு தள்ளுறதுக்கு என்கிட்ட 2-3 பிளான் இருக்கு, நான் ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளான் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த ஸ்டீவன் டெய்லி நைட் தூங்கும் போது காக்டெயில் சாப்பிட்டு தான் படுப்பாரு. அப்படி அவர் காக்டெயில் சாப்பிட்டு படுக்கும்போது எவர் கிளியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆல்கஹால் இருக்கு. அது ஸ்மெல்லே இருக்காது, ஈவன் அது பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். பட் அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டீவனுக்கு ஆல்மோஸ்ட் 70 ஆனதுனால அந்த காக்டெயில இந்த எவர் கிளியருங்கிற ஆல்கஹாலை கலந்துட்டா மேபி அவர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அளவுக்கு அதிகமான அந்த எவர் கிளியருங்கிற கண்டென்ட்டை கலந்து கொடுக்குறாங்க. பட் அவரும் அது தெரியாமல் குடிச்சிட்டே இருக்காரு. பட் எப்படியாவது இதில் இறந்து போயிடுவாரு அப்படின்னு செலஸ்டி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆல்கஹால் கண்டென்ட் அவர் எதுவுமே பண்ணலை. இது செலஸ்டிக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பிளான் 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி ஓகே, பிளான் 2 எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில மாத்திரைகள், அதாவது அவரோட ஹார்ட் பீட்டை அதிகமாக்குற மாதிரி சில மாத்திரைகளை வாங்கி அதே காக்டெயிலை கலந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் ஸ்டீவன் தப்பிச்சிட்றாரு. பிளான் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி ஓகே, பிளான் 3 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் இதே காக்டெயிலில் தூங்குறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க. ஸோ நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. அப்போ ட்ரேசி இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ட்ரேசி அண்டு செலஸ்டி 2 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டீவன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தலையணையை வச்சு அவர் முகத்தில் அமுக்கி அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட இந்த 2 எவ்வளவோ முயற்சி பண்ணும் கூட ஸ்டீவன் அப்போ இறந்து போகலை, அதுலேயும் தப்பிச்சிட்டாரு. பட் அவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் மயக்கத்தில் இருந்ததுனால இந்த மாதிரி தலையணையை வச்சு நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது கூட ஸ்டீவனுக்கு தெரியல. இவங்களோட 3 பிளானுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதில் செலஸ்டி பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இந்த 3 பிளானுமே ஃபெயிலியர் ஆனதுனால செலஸ்டி ஒரு நாள் ட்ரேசி கிட்ட கதறி அழுகிறாங்க. இனிமேல் நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தவிர வாய்ப்பே இல்லை, இந்த ஸ்டீவனை என்னால் கொலையே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ ட்ரேசி என்ன சொல்கிறாங்க, உனக்காக இந்த ஸ்டீவனை நான் கொலை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது செலஸ்டி பயங்கர ஷாக்கிங்காக கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வேட்டையாருக்காக போகிறதுக்காக ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கேன், அந்த துப்பாக்கியால் ஸ்டீவனை நான் சுட்டு தள்ளுறேன், உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது செலஸ்டிக்கு பயங்கர ஹாப்பியாகிடுச்சு.
அவங்களுக்கு இருந்தாலும் சந்தேகமாக கேட்குறாங்க, ஒன்னால் இந்த கொலையை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ட்ரேசி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. பட் ட்ரேசி அதுக்கு மூணு கண்டிஷன் சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த கொலை பண்ணி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய சொத்தை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம். இன்கேஸ் நான் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனால் மூணு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ட்ரேசிக்கு அனிமல்ஸ் மேலே ரொம்ப விருப்பம் இருக்குது. அவங்க வீட்டில் நிறைய அனிமல்ஸ் வளர்த்துட்டு வராங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறப்போ நிறைய செலவாகும். அந்த செலவு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அதையும் மீறி நான் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சா எனக்கு மென்டல் சப்போர்ட் நீ 100% கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல விட்டு செலஸ்டி சொல்கிறாங்க, நீ எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் செய்ய போகிற, இதை கூட உனக்கு நான் செய்ய மாட்டேனா, தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் இந்த ஸ்டீவனை இவங்க துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணுறதுக்கு பக்காவா ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. ஸோ ஸ்டீவனை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க பிளான் என்ன அப்படின்னா, லேட் நைட் இந்த ட்ரேசி அவங்க துப்பாக்கியோட வீட்டுக்கு வரணும். நைட்டு மிட் நைட் வர்றப்போ காக்டெயிலில் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து ஸ்டீவனை தூங்க வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு ட்ரேசியை அவங்க வீட்டுக்குள்ளே விடணும். அப்போது செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அலாரம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறது இந்த செலஸ்டியோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதே மாதிரி கரெக்டாக 1 மணிக்கு ட்ரேசி தன்னோட துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்களும் செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேசியை வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே நேராக முன்கேட்டு வழியாக வராமல் ஒரு பால்கனி வழியாக அவங்கள வர சொல்கிறாங்க. ஃபைனலாக ட்ரேசி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டீவனோட பெட்ரூமுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு அக்சஸ் இருக்குது. இது வரைக்கும் போலீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் துப்பாக்கியை வச்சு போய் ஸ்டீவனை சுட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் அண்ட் ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. அப்போ இந்த ட்ரேசி போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் துப்பாக்கியால் ஸ்டீவனை சுடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனேன், பட் போனதுக்கப்புறம் என்னால் அந்த குற்றத்தை பண்ண முடியல. ஆக்சுவலாக ஸ்டீவனை துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணது செலஸ்டி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேசி ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ துப்பாக்கியை நான் எடுத்துகிட்டு போனது உண்மைதான், என்னால் அவரை சுட்டு கொலை பண்ண முடியல, பட் ஸ்டீவனை கொலை பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படிங்கிறதுனால என் கையில் வச்சிருந்த என்னோட துப்பாக்கியை வாங்கி செலஸ்டி தான் தன்னோட கணவர் ஸ்டீவனை சுட்டு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரேசி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ட்ரேசியோட இந்த புதிய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு தன்னோட கணவரை இவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த செலஸ்டியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக உண்மையிலேயே இந்த ஸ்டீவனை யார் கொலை பண்ணா அப்படிங்கிற அந்த கேஸை ரீ ஓப்பன் பண்ணி திரும்பவும் கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது. அப்போது இந்த செலஸ்டியோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கிளையண்ட் ஸ்டீவனை கொலை பண்ணவே இல்லை, ட்ரேசி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரேசிக்கும் இந்த செலஸ்டிக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான். அந்த தொடர்பை பற்றி ஸ்டீவனுக்கு தெரிய வரவிட்டு ட்ரேசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அந்த கோபத்தில் தான் ட்ரேசி வந்து ஸ்டீவனை சுட்டு கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஃபென்ஸ் டீம் சொல்கிறாங்க. பட் ப்ராசிக்யூட்டர் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு தெரிஞ்சு தான் செலஸ்டி இவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செலஸ்டி ட்ரேசி கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்காங்க ஸ்டீவன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி. பட் அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஸ்டீவன் உண்மையிலேயே எல்லாத்தையுமே நல்லா பார்த்துருக்காரு. அதை நிரூபிக்கிறதுக்காக இந்த செலஸ்டியோட 2 பொண்ணுகளையும் கோர்ட்டு கூட்டிட்டு வராங்க. செலஸ்டியோட 2 பொண்ணுகளுமே தன்னோட அம்மாவுக்கு அகேன்ஸ்டாகவே கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஸ்டீவன் மோசமானவர் கிடையாது, உண்மையிலே ரொம்ப நல்லவர். அவர் ஒரு பொழுதும் கூட எங்களையும் எங்கள் அம்மாவையும் கொடுமைப்படுத்தினதில்லை. எங்களுக்கு நிறைய பண உதவி செஞ்சு எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா தான் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மிக மிக முக்கியமான சாட்சியை கோர்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் கூட செலஸ்டி தான் தன்னோட கணவரை துப்பாக்கியால் சுட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் டீம் கண்டினியூஸாக வாதாடிட்டு இருந்தாங்க. இப்போது ப்ராசிக்யூட்டர் டீம் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஓகே செலஸ்டின் டைரெக்டாக அவரை துப்பாக்கியால் சுட்டதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இருக்கலாம், பட் அவரை 3 டைம் அவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களே, அதுக்குரிய ஆதாரங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, டெஃபினட்டாக செலஸ்டிக்கு தன்னோட கணவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்கு, அதுக்காக முயற்சியும் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த கொலையை அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் டீம் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் ஒரு 6-7 வாரம் இந்த வழக்கோட விசாரணை போது ஃபைனலாக செலஸ்டி தான் தன்னோட கணவரை கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் தன்னோட ஃப்ரெண்டு ட்ரேசியோட சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செலஸ்டின் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லி அவங்க பரோலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸில் 2வது உண்மையை ஒத்துக்கிட்டு பலவிதமான உண்மையை வாக்குமூலமாக கொடுத்ததுனால இந்த ட்ரேசிக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை குறைச்சி அவங்களுக்கு அது 22 வருஷம் சிறை தண்டனையாக கொடுக்குறாங்க.
அதுவும் 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இந்த செலஸ்டின் நன்னடத்தையோட ஜெயில இருந்தா அவங்களுக்கு 2049 அவங்களுக்கு 79 வயசு இருக்கும் போது பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க ஜெயில தான் இருக்காங்க. பட் ட்ரேசி தன்னோட 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2011 பரோல்ல வெளியில வராங்க. வெளியில வந்தவொன்னா இந்த செலஸ்டியோட 2 பொண்ணுகளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அந்த 2 பொண்ணுகளும் இவங்க கிட்ட பேசுறதுக்கு விரும்பல. இப்போ இந்த ட்ரேசி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஜெயில இருக்கிற செலஸ்டி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நான் இந்த கொலையை பண்ணல, ட்ரேசி தான் பண்ணா, என்ன தெரியாம போட்டு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா தான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. தன்னோட சொந்த பொண்ணுகளை தனக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல சாட்சி சொன்னதை இந்த செலஸ்டியால இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. இந்த ட்ரையலுக்கு அப்புறம் எவ்வளவோ வருடங்கள் உருண்டோடிருச்சு, தன்னோட 2 பொண்ணுங்க கூடயும் இப்போ வரைக்கும் அவங்க பேசுறது இல்லை. உண்மையிலேயே நான் படிச்சதிலே ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் கேஸ். நான் ஏற்கனவே இந்த கேஸோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பலவித பரிணாமங்கள் இந்த கேஸில் இருக்கு. என்னால் எல்லா விஷயத்தையும் உணர முடியுது. காதல், அன்பு, காமம், நம்பிக்கை, துரோகம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த கேஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஸ்டீவனை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? ட்ரேசி பண்ணியிருப்பாங்களா, இல்லை செலஸ்டீன் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்களா? பட் யார் துப்பாக்கியிலேருந்து அந்த ட்ரிகரை அமுக்குனது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்தன் ஸ்மிட்வாய்.